வணக்கம், உங்கள் மீனவன் உணவகம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு வந்துகிட்டு பிரம்மாண்டமான வீடியோ எல்லாத்தையும் எதிர்பார்ப்பியா? ஆனா பிரம்மாண்டமான வீடியோ இல்ல. ராள வந்து இன்னைக்கு வந்து நம்ம கிரேவி பண்ணி இடியப்பத்தோட சாப்பிட போறோம். அந்த ராள் எப்படி பண்றோங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா காட்டிருக்கோம். ராள் கிரேவி இவ்வளவு பண்றதுக்கு இன்னைக்கு ஒரு விசேஷம். காலிஃபிளவர், தேங்காய் அரைச்சு நிறைய வித்தியாசங்களை சேர்த்துருக்கப்பல நல்லா டேஸ்டா இருக்குன்றத தோணுது. பார்க்கும்போது இதுக்கு இடியப்பம், அதாவது இந்த ராளுக்கு வந்து இடியப்பம் செம்ம டேஸ்டா இருக்குன்னு சொல்லி தம்பி சொன்னாப்புல. இடியப்பத்தை ரால் கிரேவி வச்சு விட்டா தின்னா அதுக்கு நிகரா எதுவுமே இல்லைன்னு நாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள முழுசா பாருங்க, நாங்க எப்படி செஞ்சிருக்கோம், எப்படி சாப்பிடுறோம் சாப்பிடுறோம்னு. என்ன ஸ்டைல்னா இதான் வந்துகிட்டு இந்த ஸ்டைலு. இது வந்துகிட்டு கிரேவிக்கு நல்லா இருக்கு. இந்த கூணியில் உள்ள மூளை இருக்கும் சில மூளை, இந்த மூளையில் உள்ள அவ்வளச்சாருமே வந்துக்கிட்டு அந்த கிரேவிக்கில் இறங்கும் போது அந்த கிரேவியோட டேஸ்டே தனியாக இருக்கு. கையை வச்சு வெட்டுறியா? கையை வச்சே வெட்டுவோம் தான் இருக்கேன். இல்லை இவ்வளோ பெரிய ராளை எப்படி ஆயிரம் பண்ண முடியும்? இந்த முள்ளையெல்லாம் உடச்செடுத்தாச்சா அந்த தோலோட சாட்டும் போது ஒரு டேஸ்ட் இருக்கும், அதுக்காகத்தான். பண்றதுக்கான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, அப்புறம் நம்ம வந்து காலிஃப்ளவர் எடுத்திருக்கோம். இன்னைக்கு வந்து ராயல் கிரேவி வைக்க போறோம். முதலில் எண்ணெய் தக்காளி, கொத்தமல்லி, காலிஃப்ளவர், காலிஃப்ளவர்லாம் இருக்குமா? அப்படி வித்தியாசமா இருக்கு.
இறால் கிரேவில பாத்திருக்கியா? சமைக்கிறது அப்பவே கொடுத்துனா கேவலப்பட்டிருக்கு. உப்பு கழிவுங்கள் மல்லிப்பொடி பேஸ்ட், ஸ்வீட் மசாலா, தண்ணி கம்மியா தான் வச்சிருக்க. தேங்காய் சீரகம் வீட்டிலேருந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கோம், அது போட போகிறோம். கிரேவி கட்டியாகிறன்றக்காக, தண்ணியாக இருந்தால் ஊறி சாப்பிட நல்லா இருக்கன்றக்காக தேங்காய் சீரகம். ரெடி ஆகிட்டு அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு புதிய முறையில் ஒரு கிரேவி அரைஞ்ச வீட்டை சாப்பிட்றதுக்கு. வணக்கம் விக்கி. சீனி தேங்காய்ப்பு மட்டும்தான் போட்டுருக்கேன். முத முறையா வந்துக்கிட்டு இந்த ரால் கிரேவி வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கு. என்னமோ அந்த கிரேவியை இடியப்பத்துக்குமே படைக்கப்பட்ட மாதிரி இருக்கு. இந்த பாருங்க, நம்மளுக்கு அப்புறம் நானே சமைச்சத நானே சாப்பிட போறேன். நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சில நண்பர்கள் எங்களை தேடி வந்தாங்க. ஆனால் நாங்கள் உங்களை பார்க்க வந்தோம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நல்லா விசாரித்தாங்க. விசாரித்ததுக்கப்புறம் நாங்கள் பண்ணி வச்சுருந்த ரால் கிரேவி வீடியோ பார்த்தா அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துருக்கோம். எப்படி இருக்கு? கிரேவியோட அள்ளி எடுத்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி எல்லாரும் முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு சாப்பாடு சாப்பிட்ட அனுபவம் இருக்குது.
எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன தகவல் இது. அப்புறம் வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும்